फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் 1/4 கப் கோகோ பவுடர் 1/4 கப் பால் பவுடர் 1/2 கப் பவுடர் பண்ண சக்கரை 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதில கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கி இதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நான் பண்ண போறோம் இதில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடாகணும் தேங்காய் எண்ணெய் லேசா சூடாயிச்சி இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ண சக்கரை போட்டுக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பால் பவுடர் போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ கோகோ பவுடர் போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணுங்க கட்டி கட்டியா விழுந்துரும் அப்புறம் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பாருங்க ஸ்மூத்தா இருக்கும் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இது ரெடி ஆயிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிச்சு இது வந்து லைட்டா ஆறட்டும் ஆறன பிறகு நம்ம மோல்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நான் சாக்லேட் மோல்ட் எடுத்துக்கேன் சாக்லேட் மோல்ட் இல்லனா வீட்ல நம்ம ஐஸ் கியூப் பண்றதுக்கு வச்சிருப்போம்ல அதுல கூட நீங்க பண்ணலாம் இப்போ இதல 1 ஸ்பூனா எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இதலயும் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இத வந்து பிரிட்ஜ்ல வந்து 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க 1 ஹவர் ஆயிச்சு நல்ல செட் ஆயிச்சு இப்போ இதில இருந்து எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா சாக்லேட் வந்திருக்குன்னு இதுலயும் நான் உங்களுக்காண்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு அவ்வளவுதாங்க நம்மளோட மில்க் சாக்லேட் ரெடி ஆயிச்சு 1/2 கப் தேங்காய் எண்ணெய் 1/4 கப் பால் பவுடர் 1/4 கப் சக்கரை இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதில கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடாகட்டும் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சூடாயிச்சு இப்போ பவுடர் பண்ண சக்கரை போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பால் பவுடர் போட்டுக்கோங்க
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மோல்டுலேருந்து எல்லா சாக்லேட்டையும் எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இப்போ சாக்லேட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இங்க பாருங்க செம்மையா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில எவ்வளவுதான் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்காது. நீங்களும் இந்த சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.